हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாது ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி எட்டு பக்தி தொண்டை செயல்படுத்துவதில் கபிலரின் अरिवरे एम् तलप पदं मुप्पति ऐशयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणं रुचि मनः सहसर्चि आत्मानम् अत्र पुरुषे अव्यवतानमेघम् अन्वीक्षते प्रदिनिवृत्त गुणप्रवाह வேர்ட் பை வேர்ட் மீனிங் முக்த ஆசயம் விடுதலையில் அமைந்து எர்ஹி அந்த நேரத்தில் நிர்விஷயம் புலனுக்கான பொறிகளிலிருந்து விடுபட்டு விரக்தம் வேறுபட்டு நிர்வாணம் மறைவு ருச்சதி பெற்று மனக மனம் சகசா உடனே யதா போல அர்ச்சி தீ ஆத்மானம் மனம் அற்ற இந்த நேரத்தில் புருஷ மனிதர் அவ்யவதானம் பிரிவின்றி ஏகம் ஒன்று அன்வீக்ஷதே அனுபவங்கள் பிரதிநிவத்த விடுபட்டு குணப்பிரபாக ஜடகுணங்களின் ஓட்டத்திலிருந்து டிரான்ஸ்லேஷன் மனம் எல்லா மாசிலிருந்தும் இவ்வாறு முழுவதும் விடுபட்டு உலகியல் குறிக்கோள்களிலிருந்து பற்றில்லாமல் போகும்போது அது ஒரு விளக்கின் தீச்சுடரை போன்றதாகும் அந்த நேரத்தில் மனம் உண்மையில் பகவான் பகவானுடன் சரியாக பொருந்தி அவருடன் ஒன்றாக இணைகிறது அப்போது அது உலக இயல்புகளிலிருந்தும் வேறுபட்டு விடுகிறது பிரபா சிலப்பிரபா பிரபாத் இந்த ஜட உலகில் மனதின் செயல்பாடுகள் ஒப்புக்கொள்வதும் மறுப்பதும் ஆகும் மனம் உலக உணர்வு நிலையில் இருக்கும் வரை அது பரமபுருஷ பகவானை தியானிப்பதை ஒப்புக்கொள்ள வற்புறுத்தி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒருவர் உண்மையில் பகவானை விரும்பும் நிலைக்கு உயர்த்தப்படும் பொழுது மனம் சரியாக பொருந்துதல் நிர்வாணம் அல்லது மனதை பகவானுடன் ஒன்ற செய்தல் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நிர்வாணத்தின் சான்று சிறப்பாக தரப்பட்டுள்ளது தொடக்கத்தில் அர்ஜுனரின் மனம் கிருஷ்ணரிடம் இருந்து விலகி இருந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அர்ஜுனன் யுத்தத்தை விரும்பவில்லை அதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனர் தன் மனதை ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசையுடன் சரியாக பொருத்தினார் இதுவே ஒருமை எனப்படும் ஆனாலும் இந்த ஒருமை அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் அவர்களது தனித்தன்மைகளை இழக்க காரணமாக இருக்கவில்லை மாயாவாதிகள் இதை புரிந்து கொள்ள முடியாது ஒருமை தனித்தன்மையின் இழப்பை அவசியமாக்குகிறது என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஆனாலும் உண்மையில் தனித்தன்மை இழக்கப்படுவதில்லை என்பதை நாம் ஸ்ரீமத் பகவத் கீதையில் காண்கிறோம் மனமானது முழுவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பில் தூய்மையடையும் பொழுது மனம் பரமபுருஷ பகவானின் மனமாகிறது அந்த நேரத்தில் மனம் தனியாக செயல்படுவதில்லை பகவானின் ஆசையை நிறைவேற்ற உள்ளுயிர்ப்பு இன்றியும் செயல்படுவதில்லை தனிப்பட்ட விடுதலையடைந்த ஆத்மாவுக்கு வேறு வேலை இல்லை பிரதி நிவருத்த குணப்பிரபாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மனம் எப்போதும் ஜட உலகின் மூன்று குணங்களால் தூண்டப்பட்ட செயலில் ஈடுபட்டு உள்ளது ஆனால் உன்னதமான நிலையில் உலகியல் குணங்களால் பக்தரின் மனதை தொல்லைப்படுத்த முடியாது பக்தருக்கு பகவானின் ஆசைகளை திருப்தி செய்வதை விட வேறு எந்த அக்கறையும் கிடையாது அதுவே நிர்வாணம் அல்லது நிர்வாண முக்தி எனப்படும் முழுமையின் மிக உயர்ந்த நிலையாகும் இந்த மிக உயர்ந்த நிலையில் மனம் எல்லாவித ஜட ஆசைகளில் இருந்தும் முழுவதுமாக விடுபட்டு பகவானை சரணடைகிறது எதார்ச்சி அர்ச்சி என்றால் தீ என்று பொருள் விளக்கு உடையும் பொழுது அல்லது எண்ணெய் தீர்ந்து போகும்போது விளக்கின் கொழுந்து அணைவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் விஞ்ஞானத்தின்படி கொழுந்து மறைந்து போவதில்லை அது சேமிக்கப்படுகிறது இதுவே ஆற்றலை சேமிப்பதாகும் அதுபோல மனம் உலகியல் தளத்தில் செயல்படுவதை நிறுத்தும் போது அது பகவானின் செயல்களுக்கென்று சேமிக்கப்படுகிறது மாயாவாதிகளின் கருத்தின்படி மனதினுடைய செயல்களின் ஒளிவு இங்கு விளக்கப்படுகிறது மன செயல்களின் ஒளிவு என்றால் உலக இயற்கையின் மூன்று குணங்களின் பாதிப்பின் கீழ் நடத்தப்படும் செயல்களின் இயக்கமற்ற நிலை அதாவது நம் மனதை ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் இவற்றிலிருந்து இவற்றின் கீழ் நடத்தப்படும் செயல்களிலிருந்து மாற்றி நிறுத்துவது என்பதே பொருளாகும் இவற்றை மாற்றி நம் மனதை எப்போதும் பகவானின் சேவைகளில் ஈடுபடுத்துவதே என்பதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன்று அத்தியாயம் இருபத்தி எட்டு பக்தி தொண்டை செயல்படுத்துவதில் கபிலரின் அறிவுரைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் போல்